Hello friends, welcome to Adhiyamon Team, the way to TNPSC. In the video, agricultural insurance company announced job notification. So, in the job, winner people are going to get the job. So, in the job, you are eligible for qualification, you have vacancy, you have to take in the video. So, in the agricultural insurance company, you have a job notification. We have a a2tnpsc.com website. So, you have to go to the page. அதுக்கான லிங்க் வந்து கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே அதுக்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/9/2017 நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 10/10/2017. சம்பள விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,000 இந்த ஜாபுக்கான சம்பளம். ஸோ குறைந்தபட்ச வயது 21 வருடம், அதிகபட்ச வயது 30 வருடம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரி ஓபிசிக்கு வந்து 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதே போல் எஸ்சி அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. இதை பற்றின தகவல்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? அதே போல் தேர்வு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டு மெத்தடில் வந்து இந்த எக்ஸாமுக்கான தேர்வு செய்யும் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ண மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு இந்த ஜாபுக்கான வேலை உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கான அப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க்கும் அதே போல் விண்ணப்பிப்பிற்கான லிங்க்கும் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு என்ன முக்கியமான தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/19/2017 நவம்பர் மாதம் நடைபெறுகிறதா சொல்கிறாங்க. மொத்தம் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50, எஸ்சிக்கு 8, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 13 மற்றும் அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரிக்கு 25 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1/9/2017 செப்டம்பர் 1st பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த டிகிரி எல்லாம் கிராஜுவேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கணும். ஸோ குரூப் ஏ அப்படிங்கிறது கோட் நம்பர் 1 அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜாப் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிடெக் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஸோ இதில் 60% மார்க் வாங்கியிருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். மாதிரி எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், சரிங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு அக்ரிகல்ச்சர் போஸ்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் படிச்சுங்க அப்ளை பண்ணலாம். அதே போல் குரூப் பி ஐடி ஜாப், சரிங்களா? ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர், பிடெக் ஐடி படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் எம்சிஏ மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதே போல் குரூப் சி பண்ணிடம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், சரிங்களா? பிகாம் படித்தவங்க, எம்காம் படித்தவங்க, சார்ட்டட் அக்கௌண்ட்ஸ் ஆர் கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது எம்பிஏ, சரிங்களா? எம்பிஏவில் 2 இயர் ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து படித்தவங்க இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இவங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதே போல் குரூப் டி லீகல் சட்டம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் லா, சட்டத்துறையில் கிராஜுவேட் பட்டப்படிப்பு முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதே போல் குரூப் இ போஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரிங்களா? பிஎஸ்சி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? 60% மார்க் இருந்தால் போதும் அப்ளை பண்ணலாம். குரூப் எஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கிராஜுவேட் டிகிரி இன் மார்க்கெட்டிங் சேல்ஸ், சரிங்களா? ஸோ அதில் வந்து அந்த ஃபீல்டில் படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். குரூப் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலிஸ்ட், இந்த ஜென்ரலிஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி யார் வேணாலும் டிகிரி முடிச்சிருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த டிகிரி தான் பர்டிகுலராக படிச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது, எந்த ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா? 60% மார்க் இருந்தால் போதும், எஸ்சி எஸ்டிக்கு 55% மார்க்ஸ், சரிங்களா, இருந்தால் போதும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சரிங்களா? வேறு என்ன ஏஜ் மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த ஜாப்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 30 வருஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஜ் இல்லை அப்படின்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே போல் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆச்சு அப்படின்னா 3 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணலாம், அதாவது 33 வயசு வரைக்கும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதே போல் பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஏஜுக்குள்ளே இல்லை உங்களுக்கு 30 வயசு ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை கிளைம் பண்ணி இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இந்த இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இது போல் பல்வேறு ஏஜ் ரிலாக்ஸேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் நடக்கும். நவம்பர் மாதத்தில் வந்து நடக்க போவதாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, சரிங்களா? இந்த எக்ஸாமில் ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டுக்கு என்ன எக்ஸாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் அப்படின்னு ஜென்ரல் இங்கிலீஷ், சரிங்களா? எல்லாமே 50/50 கொஸ்டின், சரிங்களா? 50 மார்க்குக்கு
நடக்குது சரிங்களா. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் மட்டும் 3 கொஸ்டின் 30 மார்க் சரிங்களா, மொத்தம் 120 மார்க் இந்த 4 செக்ஷனு ப்ளஸ் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். மற்ற ஜாபுக்கெல்லாம் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் மற்றும் அவங்க ப்ரொஃபஷனில் என்ன, நீங்கள் வந்து ஒரு ஐடி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐடி டெக்னாலஜி அதை பற்றினா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா. அதை பற்றின தகவல்கள் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பெனால்ட்டி மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 1/4 மார்க்ஸ் பெனால்ட்டி மார்க்ஸ் இருக்குது. எக்ஸாம் சென்டர் இதுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் நமக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்குதுன்னு பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி இந்த 4 சென்டரில் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு சிட்டியை சூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாமை எழுதலாம் சரிங்களா. மேலும் தகவல்களுக்கு கிளிக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.